ஊர்ல எல்லாம் நாங்க ஊருக்கு போனா எங்க அப்பாவோட அம்மா அப்பா அம்மான்னு சொல்லுவோம். அவங்க வந்து பனவோல கூடையில ஆப்பம் சுட்டு கொஞ்சம் கருப்பட்டி காப்பி வச்சு கொடுத்துருவாங்க. நாங்கள் அந்த பனவோலையில் உள்ள அந்த ஆப்பத்தை எடுத்து பிச்சு பிச்சு அந்த கருப்பட்டி காப்பியில் முக்கி சாப்பிடணும். அப்போ எங்கள் பாட்டி இருந்தது 80-85 வயசு, எங்கள் தாத்தா இருந்தது 95 வயசு. அப்போ எதனால் என்றால் அந்த கருப்பட்டி காப்பியும் அந்த ஆப்பமும் அதை பனைவோலை கூடையில் வைத்ததும் தான் உதவி செய்திருக்கிறது. ஆக இதையெல்லாம் நாம் மறந்துட்டோம். இன்னைக்கு மசாலாவை போட்டு சட்னி அரைச்சி சாம்பார் ஊற்றி எல்லாம் சாப்பிட்டுட்டு வேலைக்கு போகிறதுக்குள்ளே நமக்கு தூக்கம் வந்துடும். சாப்பாடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலில் நம்ம இனிப்பை சாப்பிட்டுட்டு அப்புறம் நல்ல புரோட்டீனோட பருப்போட நல்ல முருங்கைக்காயோட நல்ல வெங்காயத்தோட நல்ல கத்திரிக்காய் எல்லா காய்கறியும் போட்டு ஒரு பருப்பு குழம்பை சாப்பிடும்போது சாம்பாரை சாப்பிடும்போது மிக்சர் டயட் நமக்கு எல்லாம் கிடச்சிருது. அடுத்தால ரசம் சாப்பிடும்போது அதில் உள்ள மிளகு அதில் உள்ள பூண்டு எல்லாம் அதில் உள்ள புளிப்பு சுவை நமக்கு ஜீரண சக்தியை கொடுத்து வருகிறது. அடுத்து இப்போ நாங்கள் ப்ரோபயாட்டிக்ஸ்னு நாங்கள் சொல்லி கொண்டு இருக்கிறோம். தயிர் நிறையா சாப்பிடணும், அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கிறோம். அதே நம்ம முன்னோர்கள் அடுத்தால உடனே தயிராக சாப்பிட்டு மோரை குடிக்க வைத்து இதையெல்லாம் செஞ்சாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன சொல்கிறோம், ஃபாஸ்ட் ஃபுட்டு என்று சொல்கிறோம், மிக்சட் ரைஸ்னு சொல்கிறோம். அதை எப்படி எல்லாத்திலையும் ஆயிலில் போட்டு ஆயுளை குறைத்து இருக்கிறோம். ஆயில் அதிகமாக ஆக ஆயுள் குறைந்துவிடும் என்பதை நாம் உணர்வதே இல்லை. ட்ரெடிஷனல் ஃபுட் என்கின்ற பாரம்பரிய உணவு முறைகளை நாம் மறந்து விட்டோம். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம முதல் வைக்கிற இனிப்பில் இனிப்பு வைப்பாங்க நம்ம வீட்டில் அம்மா சாப்பிட இலை போட்டு, அந்த இலை போடுறதுலே ஒரு தாற்பயம் இருக்கிறது. வாழை இலையில அப்படியே நம்ம வலிச்சு எடுத்து சாப்பிடும் பொழுது அதில் உள்ள அந்த பசுமைத்தன்மை அந்த இளமைத்தன்மை நம்மை கூட வைத்து அந்த இளமையாக நம்மை வைத்திருக்கிறது. தலைவலிக்குதுன்னு சொன்னால் பாரஸ்டமால் போடுறியாப்பான்னு கேட்டால் இல்லை இல்லை கொஞ்சம் சுக்குமல்லி காப்பி குடித்தா சரியாக போகும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஹார்ட் அட்டாக்குக்கு என்ன பண்ணுவீங்க, பைபாஸ் சர்ஜரி உண்டா, அதெல்லாம் வரவே வராது. இது சாப்பிட்டா தான் வருவதற்கு வாய்ப்பே இல்லையே, வந்தால் தானே அப்புறம் அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட். கண்ட இடத்தில் போட்டால் குப்பை, கண்டதை சாப்பிட்டால் தொப்பை. தமிழகத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று சகோதரி மீனா குமாரி அவர்களும் சகோதரர் கணேஷ் போன்றவர்களும் இங்கே அழைத்த போது தமிழகத்தில் அதுவும் ஆரோக்கியமான தமிழகத்திற்கு ஆளுநராக அல்ல அக்காவாவது வந்துவிட வேண்டும் என்பதுதான். இங்கே சகோதரர் விஜயபாஸ்கர் அவர்களுக்கும் எனக்கும் வெறும் அரசியல் தொடர்பு மட்டுமல்ல, நாங்கள் இரண்டு பேருமே மருத்துவர்கள். நான் அவர்களுக்கு சீனியர், அதனால் அரசியலை தாண்டி பேசும்பொழுது அக்கான் தான் கூப்பிடுவார். ஆனால் இன்னைக்கு பேசும்போது மிக ஜாக்கிரதையாக தெலுங்கானா ஆளுநர் அவர்கள் இந்த அக்கா வார்த்தையை மிகவும் தவிர்த்தார்கள் மரியாதை நிமித்தமாக. ஆனால் நான் அப்படி இல்லை, நீங்கள் ஆளுநர்னு சொன்னாலும் அக்கா என்று சொல்வதையே நான் விரும்புகிறேன் என்பதையும், அது விஜயபாஸ்கருக்கு மட்டுமல்ல தமிழக மக்கள் அனைவருக்குமே நான் சொல்லிக்கொள்கிறேன் என்பதையும் இங்கே பதிவு செய்கிறேன். ஏனென்றால் இன்று அகஸ்தியரின் தினமான இந்த சித்த மருத்துவ தினம் கொண்டாடப்படுகிறது. என்னை அழைத்தார்கள், பல நிகழ்வுகள் அங்கே தெலுங்கானாவில் இன்று மிக முக்கிய நிகழ்வுகள் எல்லாம் நடந்து கொண்டிருந்தாலும் தமிழகத்திற்கு வர வேண்டும் என்று நான் நினைத்தது தமிழகத்தை சார்ந்தவள் என்று மட்டுமல்ல இந்த மேடையில் அமர்வதற்கு தகுதி, அதுவும் இந்த சித்த திருநாளில் அகஸ்தியரை மனதில் வைத்துக் கொண்டு நடைபெறும் இந்த திருநாளில் கலந்து கொள்வதற்கு முழு தகுதி உடையவள் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் எனது சொந்த ஊரின் பெயர் அகஸ்தீஸ்வரம், அகஸ்தியரின் ஈஸ்வரம். எனது தந்தை திரு குமரி அனந்தன் பிறந்தது அகஸ்தீஸ்வரம். அதனால் அத்தகைய ஒரு தகுதியோடு மட்டுமல்ல, அவர் ஏற்கனவே சகோதரர் விஜயபாஸ்கர் அவர்கள் ஒரு ரகசியத்தை உடைத்து விட்டார்கள். நான் சொல்லிட்டேன், நான் ஆங்கில மருத்துவம் படித்தாலும் எனக்கு முழுவதுமாக இந்திய மருத்துவம் சித்த மருத்துவத்தின் மீது தான் அதிக ஆர்வமும் நம்பிக்கையும் உண்டு. எனது டாக்டர் கணவர் டாக்டர் சவுந்தரராஜனே சொல்லுவாங்க, தலைவலிக்குதுன்னு சொன்னால் பாரஸ்டமால் போடுறியாப்பான்னு கேட்டால் இல்லை இல்லை கொஞ்சம் சுக்குமல்லி காப்பி குடித்தா சரியாக போகும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆக அந்த அளவிற்கு அதில் மீது எனக்கு மிகுந்த நம்பிக்கை உண்டு. நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், இதை ஏன் அழுத்தி சொல்கிறேன் என்றால், ஆங்கில மருத்துவத்திற்கு என்று நிச்சயமாக சில தகுதிகள் இருக்கிறது. ஆங்கில மருத்துவம் காம்ப்ளிகேஷன்ஸ்க்காக, சித்த மருத்துவம் காம்ப்ளிமெண்ட்டுக்காக, அதுதான் முக்கியம். ஆக முதலில் தடுப்பு,
சித்த மருத்துவம் நமது இந்திய மருத்துவம் என்று பார்க்கும் பொழுது உடனே சில பேர் கேட்கலாம், ஹார்ட் அட்டாக்கு என்ன பண்ணுவீங்க, பைபாஸ் சர்ஜரி உண்டா? அதெல்லாம் வரவே வராது. இது சாப்பிட்டா தான் வருவதற்கு வாய்ப்பே இல்லையே, வந்தா தானே அப்புறம் அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட். அதுதான் முக்கியம். அவ்வளோ பெரிய காம்ப்ளிகேட்டட் டிசீஸ் வரும்போது நான் ஒரு ஆங்கில மருத்துவரை அதுதான் போகணும்னு நான் சொல்லுவேன். ஆனால் அத்தகைய நிலை வராமல் இருப்பதற்கு இந்த சித்த மருத்துவத்தில் வழி இருக்கிறது. இளமையாக வைத்துக் கொள்வதற்கு வழி இருக்கிறது, முதுமை வராமல் தடுப்பதற்கு வழி இருக்கிறது. எனக்கு எல்லாத்தோட ஆச்சரியம் என்னன்னா, இப்போ ஹேர் டை நம்ம தான் இப்போ தான் யூஸ் பண்ணுறோம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஒரு முறை என்கிட்ட எனது சகோதரி சொன்னால், நீலி அவுரின்னு ஒரு பவுடர் இருக்கு, அது தலையில் போட்டால் நிச்சயமாக அது ஹேர் டை. அப்போ அந்த காலத்திலேயே நரை வருவதை தடுத்திருக்கிறார்கள், நரை வந்தாலும் அதை மறைப்பதற்கும் அவர்களும் டை வைத்திருக்கிறார்கள் என்பது உண்மையிலேயே மிகப்பெரிய செய்தி. நமது மருத்துவத்திலேயே, நமது அந்த மூலிகைகளிலேயே அதற்கான டையும் இருக்கிறது. ஆனால் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், எனக்கு அதில் மிகுந்த நம்பிக்கை இருப்பதனால தான் ராஜ்பவனுக்கு நான் போன உடனே இரண்டு விஷயத்தை நான் உடனே ஆரம்பித்தேன். ஒன்று, அங்கே ஹெர்பல் கார்டன் என்று மிக அதிகமான மூலிகை செடிகளோடு அங்கே ஒரு ஹெர்பல், அதாவது நம்ம மூலிகை தோட்டம் ஒன்றை அமைத்திருக்கிறோம். நீங்கள் கூட எங்களெல்லாம் அழைக்கிறேன், தெலுங்கானா ராஜ்பவனுக்கு வந்து அந்த மூலிகை தோட்டத்தை பார்க்க வேண்டும் என்று. அதில் ஏற்கனவே கொஞ்சம் மரங்கள் இருந்தது, ஆனால் இந்த மூலிகை செடிகளை அதிகமாக வைத்து அதில் மூலிகை தோட்டம் ஒன்றை அமைத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, நான் சென்ற உடனேயே முதல் வேலையாக செய்தது யோகாவை அங்கே கட்டாயப்படுத்தி யோகா மாஸ்டர் ஒருவரை வரவைத்து அங்கே என்று ராஜ்பவனில் அனைவருமே காலை 5:30 மணிக்கு யோகா செஞ்சுட்டு தான் அவங்க வேலையை ஆரம்பிக்கிறாங்க. இதில் ஒரு சுயநலமும் உண்டு. நானே சுறுசுறுப்பாக இருப்பேன், என் கூட எல்லாம் ஓடி வர வேண்டாமா, ஆக அதற்கு யோகா செஞ்சால் இன்னும் சுறுசுறுப்பாக இருப்பார்கள் என்று இன்று எல்லோருமே மகிழ்ச்சி அடைகிறார்கள். என்கிட்ட வந்து அதிகாரிகள் சொன்னது, மேடம் நாங்கள் நீங்கள் வந்ததுக்கப்புறம் நாங்கள் வெயிட் குறைஞ்சிட்டோம், சுறுசுறுப்பாகிட்டோம். ஏனென்றால் நாங்கள் எல்லாரும் யோகா, இப்போ 5:30 மணிக்கு எல்லோரும் கட்டாயமாக அத்தனை நிர்வாகிகளும் ஊழியர்களும் யோகா செய்ய வேண்டும். ஆக நாம் வந்து என்ன நினைக்கிறோமோ அதில் பேசுவதில்லை. நான் இந்த நிகழ்ச்சியில் உண்மையிலேயே கலந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தது, நாம் நமது இந்த மருத்துவத்தை, அதுவும் நான் சகோதரர் விஜயபாஸ்கர் அவர்களை பாராட்டுகிறேன். இப்போதான் அவங்க ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், தெலுங்கானா முதலமைச்சர் என்னை சந்தித்த போது பல விஷயங்களை நான் பேசும்பொழுது, நான் சென்ற நேரம் அங்கே வந்து டெங்கு காய்ச்சல் அதிகமான நேரம். அப்பொழுதுதான் பதவி ஏற்றுவிட்டு அடுத்த நாள் காலையில் நான் பத்திரிகையை திறக்கிறேன், மனது மிகுந்தவர். ஒரு பக்கம் பதவியேற்பு நிகழ்ச்சி சரியாக மிக பிரபலமாக அங்கே பதிவிட்டப்பட்டிருந்தாலும் அடுத்த பக்கங்களில் டெங்கு காய்ச்சலை பற்றிய செய்திகள் மனதிற்கு மிகுந்த வேதனையை தந்தது. அப்பொழுது உடனே நான் தெலுங்கானா அரசாங்கத்தை அழைத்து, ஏன் இந்த அளவிற்கு டெங்கு காய்ச்சல் இங்கே இருக்கிறது என்பது மட்டுமல்ல, ஏற்கனவே சகோதரர் விஜயபாஸ்கர் அவர்களோடு நான் மத்திய இணையமைச்சர், சுகாதாரத்துறை இணையமைச்சர் அஸ்வின்குமார் அவர்கள் வரும்பொழுது நான், அவர்கள், விஜயபாஸ்கர் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து சென்னை பொது மருத்துவமனையில் அமர்ந்து அங்கே எப்படி டெங்கு காய்ச்சலை மிக விரைவாக இவர்கள் கட்டுப்படுத்துகிறார்கள் என்ற செயலாற்றலை பார்த்து தெலுங்கானா அரசாங்கத்திடம் தமிழகத்தில் எந்த அளவிற்கு இவர்கள் கட்டுப்படுத்தினார்கள், மருத்துவராக அதை நான் பார்த்திருக்கிறேன் என்று 15 அதற்கான தகவல்களை 1-2 என்று வழிவகை செய்து அதை தெலுங்கானா அரசாங்கத்திடம் சமர்ப்பித்தேன். அதில் ஒன்று நிலவேம்பு, நிச்சயமாக இந்த காய்ச்சலை கட்டுப்படுத்துகிறது என்று கேள்வி கூட கேட்கப்பட்டது. என்ன டாக்டர், நீங்கள் அலோபதி டாக்டராக இருந்துட்டு இப்படி நிலவேம்பும் இதற்கு பயன் தருகிறது என்று சொல்லியிருக்கிறீர்களே என்றவுடன் அங்கே உள்ள சித்த மருத்துவர்களை நான் அழைத்தேன். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், இந்த மருந்தை பற்றி தெரியும், இந்த நிலவேம்பை பற்றி தெரியும், ஆனால் இங்கே கொடுப்பதில் அது பழக்கம் இல்லாமல் இருக்கிறது என்று. உடனே நான் அரசாங்கத்திடம் சொல்லி இன்று தெலுங்கானாவிலும் அந்த நிலவேம்பை கொடுத்து அந்த காய்ச்சலை கட்டுப்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதுதான் தமிழகத்தின் பெருமை. தமிழகத்தை சார்ந்தவர்கள் எந்த மாநிலத்திற்கு சென்றாலும் தமிழகத்தின் பெருமையையும், தமிழகத்தில் எது பலன் தருகிறதோ அது மற்ற மாநிலத்திற்கும் பலன் தர வேண்டும் என்பதையும் நாம் தெளிவுபடுத்துவோம் என்பதுதான். ஏற்கனவே நான் அம்மாவோட பரிசு பொருளை பற்றி சொன்னேன். இங்கே முதலமைச்சர் அவர்கள் சொல்லும்பொழுது சொன்னார்கள், நான் சொன்னேன் கேசிஆர் கிட் என்பது ரொம்ப பிரபலமாக இருக்கிறது என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னபோது அவர் சொன்னார், இல்லை இது வந்து தமிழகத்தின் அம்மா கிட்டு தான்,
ஏனென்றால் அங்கே நானே பலமுறை அதற்காக எனது பாராட்டை நான் தெரிவித்திருக்கிறேன். ஏனென்றால் ஒரு மகப்பேறு மருத்துவராக ஒரு அரசாங்க மருத்துவமனையில், ஒரு சாதாரண மருத்துவமனையில் குழந்தைகள் பிறந்திருக்கும் பொழுது ஒரு செல்வந்தர்களாக இருக்கின்ற தாய்மார்களுக்கு அண்ணன்மார் சீர் என்று உடனே கொண்டு வந்து ஒரு பெட்டியில் நல்ல உடைகளும் நல்ல பவுடர் சீப்பு சோப்பு எல்லாம் கொண்டு தருவாங்க. எதிரில் இருக்கின்ற ஏழை தாய்மார்கள் அதை ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருப்பார்கள். இதை நான் பார்த்து இருக்கிறேன். ஆனால் அதையும் மனதில் வைத்து கொண்டு தமிழக முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் அம்மா அவர்கள் இந்த அம்மா பரிசு பொருளை அறிமுகப்படுத்தியதை தெரிந்து கொண்டு தெலுங்கானா முதலமைச்சர் இங்கே அதிகாரிகளை அனுப்பி அதை அங்கே நடைமுறைப்படுத்தியது மட்டுமல்லாமல் அங்கே அந்த பச்சை நிற பெட்டியை நான் அப்படியே வைத்திருக்கிறேன். ஏனென்றால் இது அங்கே தமிழகத்திலிருந்து மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மா அவர்கள் கொடுத்த அந்த நிறம், அதனால் அங்கே இருந்து பெற்றது என்பதற்காக அந்த நிறத்தை நாங்கள் மாற்றாமல் வைத்திருக்கிறோம் என்று அங்கேயே அவர்கள் சொன்னார்கள். இப்போ எனக்கு இன்னொரு வேலையும் சகோதரர் விஜயபாஸ்கர் வச்சிட்டார். ஏன்னா இப்போ ஒரு மூலிகை பெட்டியை என்கிட்ட காமிச்சார். இதில் வந்து எப்படின்னா, அவர் சொன்ன மாதிரி நாங்கள் கைனகாலஜிஸ்டாக்கெலாம் எனக்கு தெரியும், ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர், செகண்ட் ட்ரைமஸ்டர், தேர்ட் ட்ரைமஸ்டர் அண்டு போஸ்ட் பார்ட்டும், இந்த நாலு பிரிவுகளாக நாங்கள் மருத்துவர்கள் இந்த குழந்தைகள் மகப்பேரை பிரித்து அதற்கான சிகிச்சை அளிப்போம். இப்போ வந்து மகப்பேறு சஞ்சீவினி என்றே ஒன்றை ஆரம்பித்திருக்கிறார். அது ஏற்கனவே 4-5 வருடங்களாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். விருப்பமுடையவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று உண்மையிலேயே அதை பார்த்தவுடன் எனக்கு மகிழ்ச்சி. ஏன்னா இதில் என்னென்ன இருக்கிறது என்று தெரிந்திருப்பது மட்டுமல்ல, நான் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரியில் பயிற்சி மருத்துவராக இருக்கும் பொழுது, அங்கே மகப்பேறு மருத்துவராக இருக்கும் பொழுது, மகப்பேறு பெண்களுக்கு அனிமியா என்ற இரத்த சோகை வந்துவிடக்கூடாது, அது இருந்தால் குழந்தைகளுக்கு குறைபாடு வரும் என்று நாங்கள் எல்லாம் பார்த்து பார்த்து அந்த இரும்பு சத்து மாத்திரையை கொடுப்போம். அந்த இரும்பு சத்து மாத்திரையை கொடுத்தா சரி, எல்லாரும் வாங்கிட்டு போறாங்கன்னு நினைத்தால் அடுத்த நாள் பின்னால் சாப்பிட்றதுக்காக நாங்கள் போனால் அந்த பின்னால் உள்ள அந்த இடங்களில் அவ்வளவும் அந்த இரும்பு சத்து கருப்பு மாத்திரைகள் அப்படியே கீழே விழுந்து கிடக்கும். அதெல்லாம் நாங்கள் பொறுக்கிட்டு வந்து அடுத்த நாள் ஓபியில் கேட்போம், மா ரத்த சோகை வர வேண்டாம் என்பதற்காகத்தானே இந்த இரும்பு சத்து மாத்திரையை கொடுக்குறோம், ஏன் இதை யாரும் சாப்பிடாமல் பின்னால் தூக்கி போட்டு போயிருக்கீங்கன்னு கேட்டால் அதுக்கு அந்த அம்மாலாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, டாக்டர் ஏற்கனவே அந்த மாத்திரை கருப்பாக இருக்குது, அதை சாப்பிட்டோன்னா எனக்கு குழந்தை கருப்பாக பிறக்கும், அதனால் எங்களுக்கு அது வேண்டாம்னு தூக்கி போட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் நாங்கள் சொல்லுவோம், நாங்கள்லாம் கருப்பாக தானமாக இருப்போம், டாக்டர் ஆகலையா, அதனால் நீங்கள் ஏன் அதை பற்றி கவலைப்படுறீங்க, இரத்த சோகை கருப்பாக இருப்பதை விட மிக அபாயகரமானது, அதனால் தயவு செய்து இதை சாப்பிடுங்கள் என்று. அப்போ அவர்கள் எந்த அளவிற்கு சாப்பிட்டார்களா சாப்பிடலையான்னு தெரியல. இதை தெரிந்து கொண்டுதான் சகோதரர் விஜயபாஸ்கர் அவர்கள் இந்த இரும்பு சத்து மாத்திரை எவ்வளவுதான் நம்ம சொன்னாலும் இவங்க சாப்பிடலன்னா என்ன பண்றதுன்றக்காக இனிப்பான மாதுளை ரசமாக அதை கொடுத்திருக்கிறார். அதை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, ஏன்னா மாதுளை எப்படியும் சிகப்பாக தான் இருக்குது, அதனால மாதுளை வித்துக்களை போல குழந்தைகள் பிறப்பார்கள் என்ற ஒரு எண்ணத்திலாவது நம் தாய்மார்கள் அதை சாப்பிடுவார்கள். ஆக பார்த்து பார்த்து செய்வதில் இந்த அரசாங்கம் சிறப்பாக செயல்படுகிறது என்பதை நான் இங்கே சொல்லி ஆக வேண்டும். ஏனென்றால் இந்த டெங்கு காய்ச்சலை பற்றி நான் சொன்ன உடனே அங்கு உள்ள அரசாங்கம் பரவாயில்லை, நல்ல தகவல்களாக இருக்கிறது, ஆலோசனைகளாக இருக்கிறது, இதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று இதைத்தான் நான் சொல்கிறேன். நான் உங்களது சகோதரியாக இருந்தாலும் நல்ல விஷயங்களுக்காக தெலுங்கானாவிற்கும் தமிழகத்திற்கும் நிச்சயமாக பாலமாக இருப்பதற்காகத்தான் ஆண்டவனும் ஆண்டு கொண்டிருப்பவரும் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். அலங்காரத்திற்காக அல்ல, இந்த மக்களுக்காக, அவசியத்திற்காக. இதுவும் சித்த மருத்துவம், அதுவும் இயற்கை மருத்துவம் என்று சொல்லும்பொழுது இது தமிழகத்திற்கே உள்ளது. 2 நாட்களுக்கு முன்னால் அங்கே உள்ள உணவியலாளர்களின் மாநாட்டில் நான் கலந்து கொள்ள போன போது நான் சொன்ன ஒன்று இதுதான். ஊர்லெல்லாம் நாங்கள் ஊருக்கு போனால் எங்கள் அப்பாவோட அம்மா அப்பம்மான்னு சொல்லுவோம், அவங்க வந்து பனவோல கூடையில் ஆப்பம் சுட்டு கொஞ்சம் கருப்பட்டி காப்பி வச்சு கொடுத்துருவாங்க. நாங்கள் அந்த பனை ஓலையில் உள்ள அந்த ஆப்பத்தை எடுத்து பிச்சு பிச்சு அந்த கருப்பட்டி காப்பியில் முக்கி சாப்பிடணும். அப்போ எங்கள் பாட்டி இருந்தது 85 வயசு, எங்கள் தாத்தா இருந்தது 95 வயசு. அப்போ எதனால் என்றால் அந்த கருப்பட்டி காப்பியும் அந்த ஆப்பமும் அதை பனை ஓலை கூடையில் வைத்ததும் தான் உதவி செய்திருக்கிறது. ஆக இதையெல்லாம் நாம் மறந்துட்டோம். இன்னைக்கு மசாலாவை போட்டு சட்னி அரைச்சி சாம்பார் ஊற்றி எல்லாம் சாப்பிட்டுட்டு வேலைக்கு போகிறதுக்குள்ளே நமக்கு தூக்கம் வந்துடும். சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு சாப்பாடானா நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு போய் தூங்குறதுக்கு நம்ம ஆரம்பிச்சிடும்.
அதாவது ஒரு நான் ஒரு துணுக்கு படித்து கொண்டிருந்தேன், கண்ட இடத்தில் போட்டால் குப்பை, கண்டதை சாப்பிட்டால் தொப்பை. ஆக அதில் நம்ம வஞ்சியே வைக்கிறது இல்லை, நம்ம பாட்டுக்கு இதில் நான் தட்டை பார்த்த உடனே எனக்கு கலோரி கேல்குலேஷன் வந்துடும். ஆகா இது இனிப்பாக இருந்தால் கூட இது என்ன எவ்வளோ கலோரி கலோரின்னு சேர்த்த போது கணக்கிட்ட உடனே ஆகா இது நமக்கு தேவையில்லாதது விஷம் என்று ஒதுக்கி வைத்து விட வேண்டும். ஏனென்றால் இன்று மரியாதைக்குரிய நமது மத்திய அமைச்சர், மரியாதைக்குரிய மோடி அவர்களின் அரசு எந்த அளவிற்கு இந்த துறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்பது மட்டும் இல்லை, மரியாதைக்குரிய மோடி அவர்கள் இதற்கு நம் இது முக்கியத்துவம் கொடுப்பதனால தான் ஜூன் 21 உலக யோகா தினமாக அறிவித்து இன்று உலகம் முழுவதும் இஸ்லாமிய நாடுகள் கூட அந்த யோகாவை பின்பற்றுகிறார்கள் என்றால் இந்தியா நினைத்தால் உலகத்தையே தன்வயப்படுத்த முடியும் என்பதற்கு யோகா தினம் ஒரு முக்கிய உதாரணமாக திகழ்கிறது. ஆக யோகாவை பற்றி மற்றவர்களெல்லாம் தெரிந்து கொள்கிறார்கள். இன்று இந்தியன் மெடிசனுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்கு, அவ்வளோ வரவேற்பு இருக்கிறது, ஆனால் வெளிநாடுகளில் வரவேற்பு இருக்கிறது, நமக்கு அதை பற்றி தெரியுதானா? அதுதான் இல்லை. நான் ஆங்கில மருத்துவம் படித்திருந்தாலும் தடுப்பு முறைகளுக்கு உடலை ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கு நிச்சயமாக நமது மருத்துவ முறைகள் பயன் தருகிறது என்பதை நான் சொல்லியே ஆக வேண்டும். அது மட்டும் இல்லை, நம்ம சாப்பாடு சமீபத்தில் தெலுங்கானாவில் ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருந்தாங்க, குழந்தைகளின் டிஃபன் பாக்ஸை திறந்து பார்த்துட்டு ஒரு ஆராய்ச்சி. அதில் என்னென்னா குழந்தைகள் சின்ன வயதிலேயே குண்டாகி விடுவதற்கு காரணம் அவங்களோட டிஃபன் பாக்ஸுக்குள்ளே எல்லாம் பர்கர் பன்னு பீஸா இதை வச்சு அனுப்பியிருக்காங்க, பிரெட்டு. ட்ரெடிஷனல் ஃபுட் என்கின்ற பாரம்பரிய உணவு முறைகளை நாம் மறந்து விட்டோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம முதல் வைக்கிற இனிப்பில் இனிப்பு வைப்பாங்க நம்ம வீட்டில், அம்மா சாப்பிட இலை போட்டு, அந்த இலை போடுறதுலே ஒரு தாற்பயம் இருக்கிறது. வாழை இலையில் அப்படியே நம்ம வலிச்சு எடுத்து சாப்பிடும் பொழுது அதில் உள்ள அந்த பசுமைத்தன்மை, அந்த இளமைத்தன்மை நம்மை கூட வைத்து, அந்த இளமையாக நம்மை வைத்திருக்கிறது. நான் ஏன் இதை இளமையாக வைக்கிறேன்னு அப்படி சொன்னாதான் இதெல்லாம் பின்பற்றாங்களான்னு பார்க்கலாம். எல்லாருக்குமே இப்போ அது ஒன்று, முந்தைய காலத்துலலாம் தாய்ப்பால் கொடுத்தால் அது தனது இளமை கெட்டுவிடும் என்பதற்காக பெண்கள் தாய்ப்பால் கொடுக்கவில்லை. பின்பு நீங்கள் தாய்ப்பால் கொடுத்தாதான் இளமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னவுடன் தான் எல்லாரும் தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பித்தார்கள். அதனால் இன்றைய காலகட்டத்தில் தான் அழகாக இருக்க வேண்டும், இளமையாக இருக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த இயற்கை மருத்துவம், தமிழக மருத்துவம் என்ற சித்த மருத்துவத்தை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்பது எனது கோரிக்கை. இதை நான் அனுபவபூர்வமாகவே பார்த்திருக்கிறேன். அதனால இன்றைக்கு நாம சொல்ற மாதிரி இனிப்பு என்றால் உடனேயே அது நமது இரத்த நாளங்கள், நமது சுவை நாளங்களுக்கு உடனே ஒரு பலத்தை தருகிறது. அடுத்து நாம பார்த்தீங்கன்னா கசப்பு, இந்த கசப்பு உணவு என்பது உடம்பில் உள்ள அத்தனை இரத்தத்தை சுத்தப்படுத்துவது மட்டுமல்லாமல் லிம்பாட்டிக்ஸ் என்று சொல்லுவோம் அதையும் சுத்தப்படுத்துகிறது என்று சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, கசப்பு அதிகமாக சாப்பிட்டால் சர்க்கரை நோய் வராது என்றும் சொல்கிறார்கள். அதே போல இன்றைய காலகட்டத்தில் புளிப்பு அதிகமாக இருக்க வேண்டும் என்றுதான் நம்ம ரசத்தை சேர்த்து கொண்டோம். ஆக இதெல்லாம் நம்மளோட சாப்பாடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலில் நம்ம இனிப்பை சாப்பிட்டுட்டு அப்புறம் நல்ல புரோட்டீனோட பருப்போட நல்ல முருங்கைக்காயோட நல்ல வெங்காயத்தோட நல்ல கத்திரிக்காய் எல்லா காய்கறியும் போட்டு ஒரு பருப்பு குழம்பை சாப்பிடும்போது, சாம்பாரை சாப்பிடும்போது மிக்சர் டயட் நமக்கு எல்லாம் கிடச்சிருது. அடுத்தால ரசம் சாப்பிடும்போது அதில் உள்ள மிளகு, அதில் உள்ள பூண்டு எல்லாம், அதில் உள்ள புளிப்பு சுவை நமக்கு ஜீரண சக்தியை கொடுத்து வருகிறது. அடுத்து இப்போ நாங்கள் ப்ரோபயாட்டிக்ஸ்ன்னு நாங்கள் சொல்லி கொண்டு இருக்கிறோம், தயிர் நிறையா சாப்பிட்ணும் அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கிறோம். அதே நம்ம முன்னோர்கள் அடுத்தால உடனே தயிராக சாப்பிட்டு மோரை குடிக்க வைத்து இதையெல்லாம் செஞ்சாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன சொல்கிறோம், ஃபாஸ்ட் ஃபுட்டு என்று சொல்கிறோம், மிக்சட் ரைஸ்னு சொல்கிறோம், அதை எப்படி எல்லாத்துலேயும் ஆயிலில் போட்டு ஆயுளை குறைத்து இருக்கிறோம். ஆயில் அதிகமாக ஆக ஆயுள் குறைந்துவிடும் என்பதை நாம் உணர்வதே இல்லை. இன்றைக்கி நம்ம ஒரு ஒரு கணக்கெடுப்பு என்ன சொல்கிறது என்றால் நமக்கு வேண்டிய எண்ணெயை விட நாம் 200 அதிகம் எண்ணெய் உபயோகிக்கிறோம். 1/2 teaspoon தான் நமக்கு வேண்டிய எண்ணெய். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா பொறிச்சு நல்லா வறுத்து அது ஒரு மனத்தனமாக இருந்தால் தான் நம்ம சாப்பிட்றோம். உப்பும் அப்படி தான், நம்ம உடம்பிற்கு வேண்டிய உப்பை விட 200 உப்பை நாம் அதிகம் சேர்த்துக்கொள்கிறோம். அதில் வர சொரணம் இருக்கா, நீ உப்பு போட்டால் சாப்பிட்ற அப்படின்னு வேறு நம்ம கேட்குறோம்.
அதனாலதான் சொரண வர்றதுக்கு நாம தப்பா புரிஞ்சுக்கிறோம். உப்பு அதிகமா போட்டா அதனால பிபி வரும், அதனால சொரண கெட்டு போகன்றதை நாம நினைக்கிறது இல்லை. அதனால உணவுதான் மருந்து. டாக்டர் பீலா அவர்கள் மிக அழகாக சொன்னார்கள். இன்னொன்னு, இவங்க இவ்வளவு பேசுறாங்க, மூணு பேருமே ஆங்கில மருத்துவர்கள். டாக்டர் பீலாவா இருக்கட்டும், டாக்டர் விஜயபாஸ்கரா இருக்கட்டும், டாக்டர் தமிழிசையா இருக்கட்டும், ஆனா எப்படி இவங்க கட்சி மாறிட்டாங்கன்னு நீங்க நினைக்க வேண்டாம். என்னென்றால், நல்லது நடக்கும் பொழுது அதற்கான நம்பிக்கையை மக்களிடம் விதைக்க வேண்டும் என்பதுதான். ஆக நாம வந்து நமது பழக்க வழக்கங்களை நமக்காக மாற்றிக்கொள்ள வேண்டும். பாட்டி என்ன கொடுத்தாங்களோ அதை முதல்ல பாரு. மருத்துவர் என்ன கொடுக்குறாங்கன்னு பார்க்க வேண்டாம், பாட்டி நமக்கு என்ன கொடுத்து கொண்டிருந்தார்கள், பாட்டியும் தாத்தாவும் நமக்கு என்ன கொடுத்து, ட்ரெடிஷனல் ஃபுட்டில் நம்ம கவனத்தை செலுத்துவோம். அது மட்டுமல்ல, இன்னொரு வேண்டுகோள், இங்கே உள்ள சித்த மருத்துவர்கள் குடும்பங்களுக்கு எனது வேண்டுகோள், ஏனென்றால் இந்த நாட்டில் உள்ள நல்லதை மற்றவர்களுக்கு கொடுக்க முடியாமல் போகிறது. சில இடங்களில் சொல்கிறாங்க, இது எங்களோட குடும்பத்துக்கு மட்டும்தான் தெரியும். நான் எனது தந்தையோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது எங்கள் அப்பா சொன்னாங்க, சேஷாத்ரி சுவாமிகள்னு ஒருத்தர் திருவண்ணாமலையில் இருந்தார், அவர் இந்த சித்த மருத்துவம்லாம் கொடுப்பார். ஒருத்தர் வந்து வயிற்று வலியால் துடித்து கொண்டே இருந்தார், போய் இந்த மரப்பட்டையை கடி அப்படின்னு சொன்னார். மரப்பட்டை ஒன்று அவர் சொன்னாரா, நான் எனக்கு இதெல்லாம் போய் கடித்து என்ன போகுதுன்னு, மரப்பட்டை ஒரு மரத்தை போய் கடித்தாராம், அது உடனே வயிற்று வலி சரியாக போச்சான். ஆனால் இந்த சரித்திரம் எழுதப்பட்டிருக்கிறதாம எந்த மரத்தை போய் கடித்தார் என்று எழுதப்படல, ரகசியம் என்று அவர்கள் வைத்து விட்டார்கள். அதனால் இன்று நமது தமிழகத்தில் உள்ள மிக பிரபலமான சித்த வைத்தியர்கள் மருத்துவர்கள் ஆராய்ச்சிக்காக தங்களது மருந்துகளை மக்களுக்கு கொடுத்து வருங்காலத்தில் அவங்கள் குடும்பத்தையும் தாண்டி இந்த மக்கள் பலன் பெற வேண்டும் என்பதும், சித்த மருத்துவர்களின் ஆராய்ச்சி இன்னும் அதிகமாக விரிவுபடுத்தப்பட வேண்டும் என்பதும், சித்த மருத்துவத்தில் உள்ள நல்லவையெல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்லப்பட வேண்டும் என்பதும், சித்த மருத்துவத்திற்கு எங்கேயும் போக வேண்டாம், நம்ம வீட்டு அடுப்பாங்கரையிலே எல்லாம் இருக்கிறது, சுக்கில் இல்லாத மருந்தா, மிளகுல இல்லாத மருந்தா, எதிரி வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு வந்தால் கூட நாலு மிளகை எடுத்து போட்டால் விஷம் போயிடும்னு சொல்கிறாங்க. சுக்கை மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியை மிஞ்சிய தெய்வமும் இல்லை, இதெல்லாம் பழமொழியாக நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார்கள். அதனால் இஞ்சி இடுப்பழகி ஆக வேண்டும் என்றால் இஞ்சி சாப்பிட வேண்டும் என்றும் சொல்லி கொடுத்துருக்கிறார்கள். ஆக எல்லாம் நம்மிடம் இருக்கிறது. ஆனால் எப்போவுமே நமக்கு ஒரு பழக்கம் என்னென்னா, நம்மளை பற்றி பார்க்க மாட்டோம், நம்ம என்ன செய்கிறோம்னு அமெரிக்காக்காரன் எழுதி கொடுத்தா அதை வாங்கி படித்து கொண்டு நாம் அதை பின்பற்றுவோம். ஆனால் நம்ம எழுதுனா அதை நம்ம புத்தகத்தில் நம்ம அதை பயன்படுத்த மாட்டோம். அதனால் எங்கெல்லாம் சித்த மருத்துவ நூல்கள் இருக்கிறதோ, ஓலைச்சுவடுகள் இருக்கிறதோ, ஏற்கனவே இங்கே ஆராய்ச்சியை செய்திருக்கிறார்கள் தமிழக அரசிற்கு, நான் எனது பாராட்டை தெரிவிக்கிறேன். ஏனென்றால் சித்த மருத்துவத்தில் அரசாங்க மருத்துவ கல்லூரி என்று தமிழகத்தில் அது நடைபெற்று கொண்டிருப்பது உண்மையிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. மறுபடியும் சொல்கிறேன், எல்லோரும் நமது பழக்க வழக்கமான நமது பண்பாடோடு கூடிய இந்த உணவு முறையை மேற்கொள்வோம். நமது நடை உடை பாவனைகளை நமது ஆரோக்கியத்திற்காக பயன்படுத்தி கொள்வோம். மகிழ்ச்சியாக இருப்போம், மனதையும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வோம். ஆங்கில மருத்துவத்துக்கும் சித்த மருத்துவத்திற்கும் உள்ள வேறுபாடு என்ன என்றால், ஆங்கில மருத்துவம் நோய்களை மட்டுமே பார்க்கும், சித்த மருத்துவம் உடலை உள்ளத்தை, இன்னும் சொல்ல வேண்டால் ஆன்மாவையும் அடைகிறது என்று சொல்கிறார்கள். அந்த அளவிற்கு அனைத்தையும் அது பார்த்து கொள்கிறது. ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இதன் நல்ல தன்மையை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் இன்னொன்று, நான் ஆங்கில மருத்துவராக இருக்கிறதுனால சொல்கிறேன், சில மிகவும் காம்ப்ளிகேட்டட் டிசீஸ் என்பதற்கு உடனே இதை கொடுத்தா சரியாக போயிடும், அதை கொடுத்தா சரியாக போயிடும் அப்படின்னு இல்லாமல், அதற்கான மருத்துவத்தை இணைந்து, என்னை பொறுத்த வரைக்கும் ஆங்கில மருத்துவமும் சித்த மருத்துவமும் இணைந்து கூட சில நோய்களை சரி செய்யலாம். அதில் உள்ள நல்லவற்றையும் எடுத்துக்கொள்வோம், இதில் உள்ள நல்லவற்றையும் எடுத்துக்கொள்வோம் என்று சொல்லி இங்கே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மறுபடியும் சொல்கிறேன், ஆரோக்கியமாக உண்போம், ஆரோக்கியமாக வாழ்வோம், மகிழ்ச்சியாக இருப்போம். எதற்காகவும் நமது மகிழ்ச்சியை தொலைத்துவிடக்கூடாது, எப்பொழுதுமே சுறுசுறுப்பாகவும் விறுவிறுப்பாகவும் இருப்போம். அதற்கு இந்த சித்த மருத்துவம் நமக்கு துணை புரியும் என்று சொல்லி, இன்னொன்று, ரொம்ப சீப்பாக கிடைக்குதுன்றதுக்காக சில பேர் நம்ப மறுக்கிறார். நம்ம ஊரில் என்னென்னா காஸ்ட்லியாக இருந்தால் தான் அது பெரிய மருத்துவம். நான் அடிக்கடி ஒரு சம்பவம் சொல்வது உண்டு. நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நோயாளிகளை பார்க்க போகும்போது ஒரு நோயாளி ரொம்ப கவலையாக இருந்தார். அவர்கிட்ட கேட்டேன், ஏங்க இவ்வளோ கவலையாக இருக்கீங்க, என்ன ஆகுமோன்னு கவலைப்படாதுங்கன்னு சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னார், என்ன ஆகுமோன்னு கவலைப்படலை டாக்டர், எவ்வளோ ஆகுமோன்னு தான் எனக்கு கவலையாக இருக்கிறது என்று சொன்னார். ஆனால் அப்படி இருக்கிற நேரத்தில் நம்ம போய் செலவு பண்ணுவோம். ஆனால் ஒரு
ஒரு வில்வ பாக்கெட்டோ ஒரு சுக்கு பாக்கெட்டோ பத்து ரூபா தானா, இதுல என்ன இருக்க போகுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆக மிக எளிமையான இந்த மருத்துவத்தை நாம் எல்லாம் பழகி கொள்ள வேண்டும். குறிப்பாக ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் தடுப்பு முறைகளை மேற்கொள்வதற்கும் என்று கூறி இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கொண்டதில் உங்கள் அக்காவாக மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.